சொல்லி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருந்ததால் அனைவரும் மேல்தளத்தில் அமைந்துள்ள அறைக்கு வந்து இதற்காக அதையும்
சார் ஏற்கனவே யோகாவில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால உங்களுக்கு காம்படிஷன் வச்சு உங்களுக்கு ஊக்குவிக்கணும். இது வந்து என்கரேஜ், இது தோற்றமாக ஜெயிச்சுக்கோ கிடையாது. நல்ல யோகா என்பதே மனதையும் உடலையும் சமநிலையும் வைப்பது, அதை நீங்கள் தெரிஞ்சிடணும். இதை தோற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மறு இங்கே இம்ப்ரூவ் ஜெயிச்சு பண்ணலாம். முடிய Thank you.
வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங் கற்றுக் கொடுத்தது எதற்காக பள்ளி செல்வது எதற்காக அதை யோசிச்சா வரக்கூடிய காரணங்களில் சந்தோஷமாக வாழ்க்கையை கழிப்பதற்கு அதை அனுபவித்து கழிப்பதற்கு எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு அதுதான் படிக்க முடியும். அந்த படிக்க முடியல வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது வீடு கட்டுவது கார் வாங்குறது சுகமா இருப்பது அதெல்லாம் ஒரு அனுப்பம் தான். சுகமா இருக்கிறது கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் எல்லாம் பண்ணிடலாம். மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக மற்றவர்களுக்கு என்ன மற்றவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அமைதியா இருக்க நல்ல செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும்.
இதில் அழைத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மக்கள், என் பள்ளியில் உள்ள யோகா கட்ட ஆசிரியர்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் நீதிபதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4 மணிக்கு கரெக்டாக 3:50 தேவால அசம்பாங்க, தேவால அசம்பாங்க, அது பிளே முடிச்சிடணும். இடையில லஞ்ச் பிரேக் இருக்கு, லஞ்செல்லாம் சிஓவர்கள் கலந்து கொண்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருங்க சார், பசங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் பணம் வாங்கல, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சுக்கு நாங்கள் பணம் வாங்கல, எல்லாமே ஒரு விழிப்புணர்வு, நீங்கள் அதெல்லாம் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அத்துணை பேரும் ஒரு நல்ல கலையை கற்று வந்திருக்கிறீர்கள், அவற்றை போட்டிக்கு போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக வெற்றியை பெறுமாறு வாழ்த்துகின்றேன். ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீதிபதிகளுக்கும் ஏதேனும் 2 அப்படி கொடுத்துருக்கேன். இதுதான் பிரைஸ் டிசைன் பண்ணக்கூடிய ஆசனா. உன்னோட ஆசை இது வந்து நானும் சொல்ல முடியவே கிடையாது. நீ வந்து ஆசனாசில வந்து நீ வந்து எவ்வளவு தூரம் நீ பர்ஃபெக்டா, எவ்வளவு தூரம் நீ தப்பான ஆசனம் பண்ண முடியுமோ, நீ உன்னோட பிராக்டிஸ்ல கொண்டு வந்திருக்கியோ அந்த ஆசனத்தை வந்து செலக்ட் பண்ணி தேர்வு செஞ்சு சரியான 2 ஆசனத்தை யாருமே செய்ய முடியாத ஒரு ஆசனத்தை உடனே செய்ய முடிஞ்சா அந்த ஆசனத்தை நீ வந்து ட்ரை பண்ண கூடாது, முழுமையா செய்யக்கூடிய ஆசனத்தை செய்யணும். எனக்கு இந்த மாதிரி தலைகீழ ஹெட் படாம ஹெட் ஸ்டாண்ட் செய்ய முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிற ஒரு நேரம் மாறிட்டேன். அதாவது பர்ஃபெக்டா முழுமையாக செய்யக்கூடிய சிறந்த ஆசனங்கள் உனக்கு செய்யக்கூடிய அவங்க உடல்வா ஒவ்வொரு உடல்வாக்கும் தகுந்தவாறு சிறப்பு ஆசனம் நிறைய ஒவ்வொருத்தர் உடல்வாக்கும் தகுந்தபடி அதுபடி நீ பிராக்டிஸ் பண்ணிருந்த எது வந்து மற்றவங்களை மீட் பண்ணி வருதோ அந்த சிறப்பு ஆசனம் செய்யும். மதிப்பெண் எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறத கூட நாங்கள் ஈடுபடுவோம். மூச்சு எப்படி உருவாங்க, மூச்சு எப்படி அடக்கி வச்சுங்க, மூச்சு எதுக்கு உருவாகணும், எதுக்கு வெளியிடணும், இப்போ எந்த நேரத்தில் அடக்கி வச்சுக்கணும், அதெல்லாம் சரியாக லேண்ட் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறதையும் ஜட்ஜஸ் கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ஷன், நீ செய்யக்கூடிய ஆசனத்தில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட் இறங்கி நின்று நீங்கள் இறங்கக்கூடாது. அவங்க அதே நிலையில் நேரம் உண்மையான நிலையை அடைவதற்கு இப்போ சர் சாசனம் பண்ணுறீங்க அப்படின்னா கால் பெண்டாக ஆகிடும், சரியான பொசிஷன் வந்து நின்று அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்ட் வரைக்கும் ஜட்ஜஸ் சொல்ற வரைக்கும் அந்த பெர்ஃபெக்ஷன் கரெக்டாக பண்ணிடும். அது பண்ணால் மட்டும்தான் அந்த முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். அப்புறம் மெரிட், மெரிட்ங்கிறது அந்த சிறந்த சிறப்பாகிறதுக்கு அந்த மெரிட்ங்கிறதுல தான் உங்களுக்கு வந்து தப்பான மற்ற எல்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சு ஆசனெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. அது சிறந்த ஆசனமா இந்தியான மாதிரி கையிருப்பு எடுத்து பண்றது அந்த மாதிரி சிறப்பு ஆசனம் ஏதாவது அதை கரெக்டாகவும் அதே நேரத்தில் யாருமே செய்ய முடியாத ஆசனம் கையூர் ஆசனம் அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணியிருக்க அப்படின்னா அதுக்கு வந்து முழுமையான மதிப்பெண் இருக்கு, அதையும் கவனிக்கணும். இப்போ இந்த ஹால் நல்லா கவனிக்கா, எக்ஸசைஸ் நல்லா கவனிக்கா. இந்த இப்போ அந்த ஸ்டேஜ் ஹிஸ்டே இருக்கக்கூடிய ஹால் வந்து இப்போ முதல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்று தான் பண்ணோம். இப்போ 6th, 7th, 8th 9th, 10th செகண்ட் குரூப், 11th, 12th தேர்ட் குரூப், இப்படி தான் 3 குரூப் இருந்துட்டோம். 3 குரூப்லையுமே கேர்ள்ஸ் ஹிஸ்டே ஹால் பண்ணலாம். ஆல் குரூப், ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஆல் கேர்ள்ஸ். இங்கே இந்த ஸ்டேஜ் தான் இந்த மேட் போர்ட் கட்டத்தில் தான் செஞ்சு காமிக்கணும். உங்கள் டோக்கன் நம்பரை கூப்பிட்டோம்னா நீங்கள் வரணும். ஒரே டைமில் வந்து 10 பேரோ அல்லது 7 பேரோ ஸ்டேஜ் தங்கவாக கூடுவாங்க. ஜட்ஜஸ் டிசைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எப்போதும் அவைலபிளாக இருக்கும். ஸ்ட்ரென்த் வந்து இங்கே தான் நீங்கள் பண்ணணும். இதுதான் இதுதான் பெரிய கால ஸ்ட்ரென்த்து, கேர்ள்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அடுத்த லெவல் இருக்குது, அது 9th, 10th 9th, 6th, 7th, 8th பாய்ஸ் பாய்ஸ் கட்டா வந்து 6th, 7th, 8th பாய்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இருக்கு, அது வந்து 11th, 12th சின்ன ஆளாக 11th, 12th வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த ஆளாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் 8th, 9th இருக்கு, அது வந்து 9th, 10th பாய்ஸ். ஸோ இது இது ஒன்லி கேர்ள்ஸ், இது ஃபார் கேர்ள்ஸ். இதுக்கப்புறம் உள்ளது மூணுமே பாய்ஸ் தான், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பாய்ஸ். 9th, 6th, 7th, 8th ஃபஸ்ட்டு கால். ஆமாம்,
அப்புறம் அடுத்தது வந்து 11th 12th அதுக்கப்புறம் வந்து 9th 10th இந்த விவரத்தனையை எதை பண்ணியிருக்காங்க யாரு விவரத்தனையை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா பரமேஸ்வரன் சார் கீழே உட்காந்துருக்காங்க அவங்க பேர் டோக்கன் வாங்கி அதை நம்பர் டிஸ்பிளே இருக்கும் அந்த நம்பரை நான் வச்சுக்காங்க டோக்கன் வந்துருக்காரு நீங்கள் மத்தியானம் நினச்சி பார்த்து அந்த டோக்கனை கொடுத்துடணும் டோக்கனை கொடுத்துக்கிற நம்பரை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கா அப்புறம் மைண்ட் செய்யணும் அப்படிங்கிறது இங்கேயே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அது போக எல்லா அந்த ஆசிரியர்கள் வந்து அதாவது தலைமை ஆசிரியருக்கு விட்டபடி நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கோம் அதாவது போட உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும் முதல்ல வந்து பத்மாசன பொசிஷன்ல நிற்கிறோம் பத்மாசன பொசிஷன்ல நீ உட்கார்ந்துக்கிறோம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பொசிஷனை பார்த்த உடனே நீ யோகா எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கா என்பதை ஜட்ஜஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அதனால அதனுடைய முழுமையா இந்த பெர்ஃபெக்ஷன் வந்து பத்மாசனத்துல நீ காட்டும் எல்லாத்துக்கும் பத்மாசனம் செய்ய தெரிஞ்சிடணும் ஸோ பத்மாசனம் வந்து அதுக்கு மார்க் அவார்டன் கிடையாது ஆனாலும் பத்மாசனம் வந்து கருத்தில் கொள்ளணும் எப்படி பண்ணிருக்க அப்படிங்கிறது அதனால ஃபர்ஸ்ட் முதல் ஆசனமா நீங்க பத்மாசனம் செஞ்சிடணும் ரெண்டாவது மகாமுத்ரா மகாமுத்ரா டிஸ்பிளே இல்லை மகாமுத்ரா அப்படிங்கிற ஒரு ஆசனம் மகாமுத்ரா ஆசனம் வந்து நீ வஜ்ராசன பொசிஷன்ல இருந்து முன்னால வந்து நெத்தி வந்து போர்வெட் வந்து ஃப்ளோர்ல வந்து டச் ஆகி முன்னால கையை கட்டிடுவாங்க வளர்ந்திருக்கலாம் படுத்துல ஜெயமான் பெட் ரெண்டு படுத்துட்டு வளர்ந்துக்கலாம் ரெண்டு இருக்கும் வேற வேற மார்க் கொடுப்பாங்க அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுப்பாங்க அப்போ பெர்ஃபெக்ஷன் அந்த வளைவு வந்து எப்படி பண்ணிருக்க அப்படிங்கிறத பார்த்து அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு மார்க் கொடுப்பாங்க அதனால நின்ற நிலையிலோ அல்லது படுத்த நிலையிலோ நீங்க மிக சரியாக தொட வேண்டும் அதுக்கப்புறம் ஏகபாதாசனம் அப்புறம் ஏகபாதாசனம் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருக்கு அது புரியல அதுக்கப்புறம் ஆடாம அசையாம பண்ணா நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பண்ணணும் ஆனா கீழே விழுந்துருவேன் இதா சாதாரண ஆசனம் தான் ஆனா கீழே விழாம நீங்க பண்ணனால கீழே ஒரு டைம் நீ காலை விட்டு கீழே விழுந்துட்டு அப்படின்னா கீழே இறங்கிட்டு அப்படின்னா மார்க் குறையும் அதனால ரெண்டு மூணு நேரம் பயிற்சி எடுக்கலாம் அதுக்கப்புறம் சிரசாசனம் சிரசாசனம் வந்து கொஞ்சம் டஃப்பான ஆசனம் தான் நிறைய காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்கிறனால நம்ம அந்த ஆசனத்தை சேர்த்துக்கலாம் பண்ண தெரியாது இதுவரைக்கும் எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னா நீ அதை நீ செய்ய வேண்டாம் அஞ்சு மார்க் போனாலும் போனாலும் நீ அதை செய்ய வேண்டாம் மற்ற ஆசனங்களை நீ மாற்ற வாங்கிக்கலாம் ஏற்கனவே செய்து பழகிக்கிறவங்க மட்டும் அதை செய்யும் செய்ய தெரியாம பண்ணவே கழுத்துல சுருக்கிறது மற்ற விடாது அதாவது சைடு எஃபெக்ட் வந்து விடாது அதனால அந்த ஆசிரியர் யோகா ஆசிரியர் சொல்லி கொடுத்தா மட்டும் கற்றுக் கொடுத்துருந்தா மட்டும் அதை செய்யுங்க இல்லாத செய்யறதுக்கு நீ முயற்சி பண்ண வேண்டாம் உள்ள வராதே உள்ள வராதியா அடுத்த
பத்மாசன பைசூர்ல போய் பேப்பர் பண்ணி பண்ணிட்டு நல்ல பெண்டு கரெக்டா இருக்கும். நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது மாஸ் தொலைக்காட்சி. நம்ம இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா பிஎல்டபிள்யூஏ ஸ்கூல் விக்ரமசிங்கபுரம் யோகா சனாஸை பற்றி இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் யோகாசன சிறப்புகளை பற்றி அந்த ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. அதோடைய சிறப்புகள் என்ன, அதனால் உள்ள மாணவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க சொல்லுங்கள் சார். அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு ஸ்கூலில், இதனால் பசங்களுக்கு பொண்ணுக்கு பயம் என்ன? விக்ரமசிங்கபுரம் பிஎல்டபிள்யூ ஸ்கூலில் இந்த விழா நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு மாவட்ட அளவிலான யோகா போட்டி. நான் வந்து திருநெல்வேலி புஷ்பலதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட யோகா ஆசிரியராக நான் வந்திருக்கேன். என்னுடைய ஆசிரியர் ஜனா சார். இது அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா யோகாங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. யோகா இல்லைன்னா இனிமேல் நம்மளால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எல்லோரும் வந்துட்டோம். அந்த வகையில் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பயிற்சி. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான படிப்பு கட்டணமும் இல்லாமல் எந்த விதமான டிமாண்ட்ஸும் இல்லாமல் ஒரு போட்டி நடக்கும். பொதுவாக எப்போவுமே போட்டிகள்னாலே அது ஒரு பணம் செலவழிக்கணும், பிள்ளைங்க வரமாட்டாங்க. இதில் வந்து நிறைய பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் யோகா ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. இங்கே இப்போ பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக போட்டி நடந்ததுக்கு எல்லாருக்குமே மத்தியானம் லஞ்செல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு யோகா வளர்ந்துங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கு. முதல்ல வந்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் சாருக்கும் மற்றும் ஆசிரியர் பெண்களுக்கும் நான் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா யோகா வளரணும்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அதை வளர்க்குறதுக்கு என்ன வழின்னு யாரும் சொல்கிறதில்ல, அதுவும் திறமையாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பகுதி இந்த மாவட்டத்தை ஏன் தமிழ்நாட்டிலே சொல்லலாம் ஒரு அருமையான ஒரு யோகா ஆசிரியர் உள்ள இருக்கிற வீரபாகு கிட்டத்தட்ட 80-85 வயசு தாண்டின நபர் அவர். திருவள்ளுவர் கல்லூரியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்தவர். எனக்கு ஒரு யோகா ஆசிரியர். யோகாவை ரொம்ப எளிமைப்படுத்தியதில் இந்த பகுதியில் அவர் தான் சொல்ல முடியும். எவ்வளோ மாணவர்கள் வந்திருக்காங்கன்னா இந்த எளிமைப்படுத்துறது அவர் ஒரு முக்கிய காரணம். அதில் அவரும் இங்கே வந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு யோகாவுடைய அனுபவத்தை உலகம் முழுவதும் சொன்ன ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அவர் முன்னாடி இந்த யோகா போட்டி நடந்துட்டு இது என்னென்ன மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யோகா வந்து எனக்கு தேவை. இந்த மாணவர் வந்து வேலை பார்க்குறவங்க கூட அவன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கான். ஏன்னா எல்லாருமே படின்னு சொல்கிறாங்க. அப்பா படி சொல்கிறார், அம்மா படி சொல்கிறார், டீச்சர்ஸ் படிக்கல, எங்கே போனாலும் படிக்கிறான்னு சொல்லுவேன். அவனுக்கு ஒரு ரிலாக்ஸுக்கான ஒரு பகுதி தான் இந்த யோகா. அவன் ஒரு 40 நிமிஷம் அந்த யோகா ஆட்டத்தோட ரிலாக்ஸாக இருந்தாங்க. உண்மையிலேயே அவன் வந்து மீதி இருக்கிற அந்த பள்ளி நேரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்த முடியும். இதை முதல்ல மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா யோகானா ஒரு போர்ட் சப்ஜெக்ட் போய் கண்ணை கொடுக்குறாரு சொல்லுவாங்க, காலத்துக்கு தடவை கூட சொல்லுவாங்கன்னு ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கும். யோகாங்கிறது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது பிஎம் சொல்லுவாங்க, பாடி மைண்ட் இன்டெலிஜென்ட். இந்த மூணுமே முழுமையாக ஒருத்தன் செயல்படணும் அப்படின்னா அவன் தான் மிகச்சிறந்த மாணவனாக மாற முடியும். அதுக்கு இந்த யோகா அவனுக்கு வந்து கை கொடுக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு யோகா டீச்சர் ஒன்று வந்து 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார் பத்மாசனால் இருந்தாலே ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒருத்தர் கண்ணை மூடி உட்கார்ந்தால் 800 நியூ தாட்ஸ் வருதுன்னு இன்றைக்கி வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்லுது. வேர்ல்டு உலக சுகாதார மையம் சொல்லுது. 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டாங்கன்னா
லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர், உடற்பயிற்சி டீச்சர் தான் அவங்க. அவங்க நம்ம கூட இருக்காங்க. உடற்பயிற்சியை பற்றி அவங்க ஒரு சில வார்த்தைகள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க. மாவட்ட அளவினால யோகா போட்டி வந்து கேள்வி ஹை செகண்டரி ஸ்கூல் நடக்குது. இங்கே ஒரு 300 பசங்க மட்டும் கலந்துக்கிறாங்க. நிறைய ரொம்ப பசங்க வந்து இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பசங்க நல்லாவும் பண்ணுறாங்க. சிறப்பு ஆசனங்கள், யூஸ்வலான ஆசனங்கள் இல்லாமல் சிறப்பு ஆசனங்கள் நல்லா பண்ணுறாங்க பசங்க. யோகா பண்ணுறதுனால அவங்களுக்கு உடல் அப்புறம் மனம் கிடைக்குது. அவங்க வந்து உடல்நலம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. அப்புறம் இளைய தலைமுறை வந்து இந்த தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது யோகா. அது வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடக்கிறதுனால பசங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து உடற்பயிற்சி இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் மாணவர்களுக்கு ஒரு சில ஏதோ கருத்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள். யோகா கற்றுக்கிட்டாலும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். ஒரு காம்படிஷனோடு முடிச்சிக்காம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக மேம். மாணவர்கள் ஃபாலோ பண்ணாலும் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கீங்க? முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க அவங்களுக்கு எடுத்துக்கிட்டால் ரோல் மாடலாக இருந்து அவங்க கொஞ்சம் பண்ணி பண்ணணும். அவங்களும் வீட்டில் ரெகுலராக பண்ணணும். பசங்களையும் கொஞ்சம் கிளாஸஸ்க்கு அனுப்பி என்கரேஜ். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி பசங்க தான் பெற்றோர்களுக்கு வந்து, பெற்றோர்கள் தான் வந்து பசங்களுக்கு வந்து ரோல் மாடல். நீங்கள் தான் ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் தான் உடற்பயிற்சியை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்கள் தான் இது பண்ணணும் பசங்களுக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. பேரண்ட்ஸும் அந்த பசங்களை கூட்டிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க பையன்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கீங்க, யோகாசனத்தை பற்றி எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கீங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் வாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊரில் இருந்து வரீங்க, உங்கள் பையன் எங்கே இருந்து எங்கே படிக்காப்ல, எங்கே இருந்து அந்த பையனுக்கு நீங்கள் வந்து எந்த அளவில் வீட்டில் வந்து யோகாசனத்துடைய நன்மைகளை சொல்லிக் கொடுக்கீங்க, இல்லை ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்களா, அதனுடைய நன்மைகள் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கோச்சாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. மன வலிமையும் தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் யோகா வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிடேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோகாசனம் வந்து பெஸ்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பையன் டே தினமும் அதை வந்து செய்ய சொல்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பசங்களுக்கு யோகாசனத்துடைய நன்மைகளை எடுத்து சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு தான் அவங்க அம்மாட்ட கேட்போம். அவங்க எந்த மாதிரி அவன் பையனுக்கு வந்து ஊக்குவிக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். படிப்பில் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா பையன் வந்து யோகாசனத்தில் ரெண்டாவது ப்ரைஸ் வாங்குற எல்லா ஸ்கூலும் அனுப்பியிருக்காங்க. படிப்பு மட்டுமே ஒரு பையனுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை, அதாவது படிப்பு வேணும் ப்ளஸ் யோகாசனமும் உடற்பயிற்சியும் பசங்க எல்லாத்துக்குமே தேவை. பெற்றோர்களான நீங்கள் இன்னும் இவங்க ஊக்குவிச்ச மாதிரி இவன் பையன் ரெண்டாவது ப்ரைஸ் வாங்குறாங்கன்னா உங்கள் பையன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையாக. மாஸ் டீம் சார்பாக வணக்கம். இதோ பாருங்கள், வில் போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. ஒரு அம்பை ஏறுவதற்கு எப்படி இருக்க வேண்டுமோ அந்த பொசிஷன், இந்த பொசிஷன் நல்லா தெரிகிறது. ரிலாக்ஸ். இந்த தனுராசனம் செய்வதால் உடலினுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் நன்கு வலுப்பெறுகின்றன. குறிப்பாக வயிற்று பகுதி, மார்பு பகுதி, சக்கராசனம்,
இவ்வகை ஆசனம் உயர்நிலை ஆசனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சக்கராசனம் தொடர்ந்து செய்வதால் உடலினுடைய தசை நார்கள் வலிமை பெறுகின்றன. உடலினுடைய வயிற்று பகுதிக்கு பின்புறமாக உள்ள தலைப்பகுதியை நோக்கி இரத்தம் பாய்கிறது. கண்களில் உள்ள மெல்லிய நரம்புகளில் இரத்த ஓட்டம் சென்று கண் பார்வை மற்றும் உடல் முழு உடலும் இந்த ஆசனத்தில் வலுப்பெறுகின்றன. ஆசனம் ஏகபாத ஆசனம். ஒரு காலில் நின்று கைகளை தலைக்கு மேல் தூக்கி தியான நிலையில் இருக்கக்கூடிய ஆசனம். மன ஒருமைப்பாட்டிற்கான ஆசனம். மனம் வேறெங்கும் அலைந்தால் நாம் தடுமாடி கீழே விழுந்து விடுவோம். உடலையும் மனதையும் இணைக்கும் கோஆர்டினேஷன் செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம், ஏகபாத ஆசனம். நினைவாற்றல், நம்முடைய தொடைப்பகுதி ஒவ்வொரு காலும் வலிமை பெறுகின்றன. இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்வதால் நம்முடைய உடலில் உள்ள அனைத்து விதமான நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களும் நீங்குகின்றன. யோகா பயிற்சி வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். அவனுக்கு வந்து போய் சேரதே ஒரு யோகம் தான். அதாவது ஒரு மாணவனுக்கு யோகம் படிக்கிறான்னா அவனுக்கு வந்து யோகத்தில் வந்து பல வகை இருக்குது. ஆசனத்தில் ஒரு உடலை வந்து தயார்படுத்திக்கணும். எதிர்கால சாதனைகள் பூரா இந்த உடலால் தான் செய்யப்படும். அப்போ இந்த உடல் வலுவாக இருந்தாலும் செய்ய முடியும். அவனுக்கு ஞானம் பிறக்கும் போது உடல் வந்து வலுவிழந்துட்டான் அல்லது செயலிழந்துட்டு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த உடல் வந்து வலுவிழக்காமல் அவனுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இதாக மாறும்போது அவன் வந்து எல்லா சாதனையும் செய்ய முடியும். அப்போது அந்த சக்தி கொடுக்கறதுக்கு அவனை தூண்டிவிட்டால் போதும். யோகா சொல்லி கொடுக்க வேண்டாம். யோகா செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் போதும். இதைத்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று அவங்களுக்கு வந்து யோகா அவேர்னஸ் கேம்ப் அப்படிங்கிற நடத்தி இதுவரைக்கும் 60,000 மாணவர்களை சந்தித்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன். இப்போ எங்கள் ஸ்கூல்லையும் வருடம் இந்த மாதிரி மாவட்ட அளவிலான போட்டிகள் வச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி யோகா மேலே ஒரு ஆர்வமும் அக்கறையும் உண்டாக்கி அவனுடைய உடல்நிலையை பாதுகாத்துட்டோம்னா இந்த நாட்டையே நம்ம வந்து டெவலப் பண்ணது மாதிரி. அதாவது நல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இருக்குது, அந்த சுவரை வந்து பலமாக வச்சுக்கக்கூடிய நமக்கு இருக்குது. அதை நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எதிர்காலம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால் எதிர்கால இந்தியா வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் அந்த உடை எல்லாத்துக்கும் ஏற்ப உள்ள ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு உடற்பயிற்சி வந்து யோகா. இது வந்து சாதாரண உடற்பயிற்சி கிடையாது. ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் மூணு எக்ஸசைஸும் சேர்ந்தது. இந்த மூணு எக்ஸசைஸுமே சந்தி சரி நான் வேறு கபடியில் இருக்கேன் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது எதுனாலும் இருந்துட்டு போகலாம். ஆனால் நீ எதில் இருக்கியோ யோகா செஞ்சேன்னா அந்த உடற்பயிற்சி நீ நல்ல 100% அழகாக செய்யலாம். எல்லா செயலுக்கும் இது வந்து மூலமாக இருக்குது. அதேமாதிரி இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு இது காரணமாக இருக்குங்கிறது சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடைகள். நன்றி நன்றி சார். நீங்கள் சொன்ன கருத்துக்களை வந்து பேரண்ட்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த நல் கருத்துக்களை எடுத்து பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு யோகா ஆசனத்துடைய நன்மைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிடுறோம். நன்றி. ஒவ்வொரு ஆசனமுமே நமக்கு எல்லாமே நல்லா பலன் தரக்கூடிய ஆசனங்கள் தான். மகாமுத்ரா, மச்சாசனம், தனுராசனம், ஏகபாராசனம், சக்கராசனம், சிரசாசனம் போன்ற ஆசனங்களை மாணவர்கள் தொடர்ந்து செய்து வாழ்வில் நடந்திருக்கு. இப்போ இன்னொரு பொண்ணு நம்ம கூட இருக்கு, அவங்க நீங்க சொல்லுங்கம்மா உங்க பேரு. எங்க இருந்து வரீங்க? அதே ஸ்கூல் தானே? எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? 4 இயர்ஸ். ஒரு 4 ஆசன பேர் சொல்ல முடியுமா? ஆ சரிம்மா. நான் இப்போ வந்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க? ஓகேம்மா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்களா? நன்றி சொல்ல. அண்ட் பாடி பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா அந்த யோகா பண்ணி முடித்தவொடனே உங்களுக்கு மனதில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஞாபக சக்தி வளரும். நல்ல ஒரு எந்த வேலையிலும் நம்ம வந்து ஒரு களைப்பு ஏற்படாமல் அந்த வேலையை திறம்பட செய்ய முடியும். ஒரு மனுஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட அதனால அந்த காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 58 வச்சுருக்கிறாங்க. அந்த வயது வரை உடம்பு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் நல்ல முறையில் படித்து வேலைக்கு சென்று அந்த வேலையிலும் விற்பனர்களாக நல்ல திறமையுள்ளவர்களாக நீண்ட வருடம் பணியாற்ற வேண்டும் என்றால் அதற்கு உடல் மிகவும் நல்ல ஒத்துழைக்க வேண்டும். அந்த உடல் சரியாக இருப்பதற்கு இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் மிகவும் அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கம்ப்ளைண்ட்டு அப்படி
அப்படின்றாங்க. அந்த தீர்வு வந்து ஹாஃப் அன் அவர் நடக்க சொல்லுங்க, டெய்லி ஹாஃப் அன் அவர் நடந்தாலே போதும் அப்படின்றாங்க. அதே மாதிரி யோகா வந்து எல்லா வியாதிகளுக்குமான ஒரு தீர்வு. அந்த திருவள்ளுவர் கூறியிருப்பார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செய்ய அப்படின்னு. அதனால் நோய் வந்த பிறகு நம்ம போய் அதுக்கு மருந்து தேடி கொண்டிருக்கிறார்கள். நோய் வருவதற்கு முன்னதாகவே இந்த பயிற்சிகளை மேற்கொண்டோமானால் நமது உடம்பு மிகவும் நல்ல முறையில் இருக்கும், எல்லா உறுப்போடும் நல்ல முறையில் வேலை செய்யும், எந்த ஒரு வேலையும் புத்துணர்வுடன் செய்யலாம், சீக்கிரம் நமக்கு களைப்பு வராது, மிகவும் ஒரு வாழ்க்கையே ஒரு சிறந்த முறை அமைந்துவிடும். இப்போ அதனால் நீங்கள் வளர பருவத்தில் இருக்கக்கூடிய மழலை செல்வங்கள், குழந்தை செல்வங்கள், இதை ஒரு இன்று மட்டும் ஒரு விழாவாக அல்லது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இதை ஒரு கடமையாக கடைபிடிக்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்து, காலை தான் மிகவும் சரியான நேரம் யோகா செய்வதற்கு. அதில் அதிலும் அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் படி மாநில மாணவிகளுக்கு விழாவினுடைய அடுத்த நிகழ்வாக அறவியல் முறை திரு க கந்தன் அவர்கள், முதுநிலை பொருளியல் ஆசிரியர், பதஞ்சலி யோகா மையத்தினுடைய செயலாளர். யோகா பதஞ்சலி யோகா கிளப் சார்பாக யோகா போட்டிகள், மாவட்ட அளவிலான யோகா போட்டிகள் நமது பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இதற்கு உறுதுணையாக இருந்தது நமது பள்ளி நிர்வாகமும் பள்ளி தலைமை ஆசிரியரும். மாவட்டம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு 19 பள்ளிகளிலிருந்து 235 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த விழா நிறைவுலாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிறைவுலாவில் தலைமையேற்று நடத்தும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது பள்ளி செயலர் அவர்களையும் காலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை நடுவராக இருந்து நமது யோகா போட்டியை சிறப்பு செய்த யோக ரத்னா எஸ் வீரபாபு சார் அவர்களையும் இங்கு நடுவராக சேவை செய்து காலையிலிருந்து மாலை வரை கொஞ்சம் கூட அதை ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து 237 மாணவர்களையும் யோகா செய்ய வைத்து அவர்களை நடுவராக செயல்பட்ட ஆசிரியர் குடும்பங்களையும் பல்வேறு பள்ளியிலிருந்து இங்கு வருகை புரிந்த ஆசிரியர் குடும்பங்களையும் மாணவ செல்வங்களையும் இந்த மாலை நேர முடிவு நிறைவு விழாவுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த யோகா நிகழ்வை இங்கே மாஸ்டர் சேனல் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு காலையிலிருந்து அருணாவத்தை திரும்பி போக 12 மணி நேரம் அங்கே உட்காந்து அவரையும் போட்டும் போட்டும் போட்டும்.